நாட்டின் கடல்சார் ஏற்றுமதி கடந்த ஆண்டுகளை விட 30% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளாவின் கொச்சியில் உள்ள கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர், கடல்சார் ஏற்றுமதி கடந்த ஆண்டுகளை விட 30% அதிகரித்து 7.76 மில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதியை இலக்கை எட்டும் வகையில் ஏற்றுமதியாளர்கள் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மீனவர்களின் வருமானத்தை அதிகரித்து அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். And promotion of the Indian seafood industry. They are an integral part of the blue economy. The hard work of the members of MPDA has made Indian seafood industry one of the major sectors in India supporting the world. I am glad that marine exports have reached $7.76 billion in 2022, up 30% from the previous year. கடல்சார் வர்த்தகத்தில் தடையாக உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கடல் உணவுத்துறையில் இந்தியா தலைமை வகிப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறினாா்.